வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம லக்ஷ்மி பிரியா, பார்வதி, காளீஸ்வரி, இன்னும் சில முக்கியமான ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற சிவரஞ்சனியும் இன்னும் சில பெண்களும் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மூவி அப்டேட்ஸ். ஸோ அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆந்தாலஜி டைப் மூவி. இது இதில் வந்து மூணு கதைகள் இருக்குது. அதில் வந்து ரெண்டு கதைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே முடிஞ்சிருது. மூணாவதாக வர சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு கதை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுது. மொத்தமாக அந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம். இதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கதையை கம்பேர் பண்ணும்பொழுது மூணாவதாக வர சிவரஞ்சனி அப்படிங்கிற கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஒவ்வொரு கதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கதை வந்து பார்த்திங்கன்னா 80s நடக்குது, ரெண்டாவது கதை 90s, மூணாவது கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2005 ஆரம்பித்து இப்போ கரண்ட் டைமில் வரைக்கும் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மூணு கதைகளையுமே வந்து இந்த மூணு கதைகள் காமிக்கிறது மூலமாக என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த சொசைட்டியில் வந்து இந்த மெயில் டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து டைரக்டர் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த மூணாவது கதை மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லக்ஷ்மி பிரியா வந்து சிவரஞ்சினி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. ஒரு அத்லெட்டாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே மறந்து குழந்தைங்க பார்த்துக்கிறது, புருஷனை பார்த்துக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டு வேலைகள் செய்கிறது, இதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு வாழ ஆரம்பிக்கிற ஒரு சராசரியான ஒரு பொண்ணை பற்றின கதை தான். ஸோ அதை வந்து ரொம்ப வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்கிறாங்க. நிறையா சிங்கிள் ஷாட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது, அது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கார்த்திக் கிருஷ்ணா வந்து லக்ஷ்மி பிரியாவோட ஹஸ்பண்டாக பண்ணியிருக்காரு, அவரும் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கிரேட் இண்டியன் கிச்சன் மாதிரியான ஒரு கதை தான் வச்சுக்கோங்களேன், ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு கதை வருது, ஒரு 30 minutes பார்வதி நடிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எழுதுறது ஒரு குத்தமாக அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு டைரி எழுதிட்டு இருப்பாங்க, அதை ஒரு பெரிய பிரச்சனையாகி அதை வந்து டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட்ஸாக எனக்கு பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவரஞ்சனி அப்படிங்கிற ஒரு கதை வருது இல்லையா, மூணாவதாக ஒரு கதை ஒரு ஒரு மணி நேரம் ஓடுது, அதை மட்டுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி வந்து இந்த படம் வந்து ஒரு மூணு கதைகள் இருக்கிறதுனால வந்து கம்ப்ளீட்டாக ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு 30 minutes வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லாக தான் வந்து ஒவ்வொரு கதையுமே வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் இதை வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏதாவது ஒரு கதையை வந்து பேஸ் பண்ணி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் அப்படிங்கிறது 3.25/5. ஸோ கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.